ಈಗವಡೆ ಫುಲ್ ಚಾಲೆಂಜ್ உடம்பை எடுத்து உயிராக ஆணாகவோ பெண்ணாகவோ புத்தியில் திடமாக நின்று நிதானிச்சு வாசம் பண்ணி சூறையாடு. இன்னொன்று வந்து இதற்கு பின்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து அவரை அப்படி மேலான உணர்வில் தன்னை மறந்த நிலையில் என்ன பொருள் இருக்கோ அது பின்னாடியே அந்த பார்வை இருக்குது. அம்மயமாக இருக்க வைப்பதும் அந்த பொருள், இந்த லீலையை செய்வதும் அந்த பொருள். திருப்பி தன்னை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மகான் மூலமாக நிதர்சனமாக அவரையும் வெளிக்கொண்டு வந்து தேவதேவியை இன்றைக்கும் நம்ம நினச்சிக்க போகிறதில்ல. விப்ர நாராயணர்னு சொல்லப்படுற அவரை வந்து கண்டிப்பாக உலகம் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த பாங்கு, அந்த வாழ்வியலையே எப்படி கொண்டு வந்திருக்காரு. இப்போ கூட வந்து அது வந்து எப்படி இவ இழுத்தாலும் தன்னுடைய மூல பிரஜை எப்படி இருக்கோ, பேருணர்வுல எப்படி இருக்கோ, சத்வகுண தெளிவில் எப்படி இருக்கோ, அந்நியமற்று தனி புத்தி உதிப்பாடு இல்லாமல் எல்லாவற்றையும் சுற்றி இருக்கிற சூழலே அவருக்கு எப்போ பாரு இறை தரிசனமாக இருக்கு. அதில் இவங்க இறை தரிசனமாக இருக்காமல் இல்லாமல் எப்படிவாங்க, அவங்க இப்படி வரலாம். ஆனால் அவங்க தான் கம்ப்ளீட்டாக தேவி லண்டருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களுக்கும் பாக்கியம் இல்லைங்களா. இப்படி தான் இது நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சாதாரண உலகத்தினுடைய புத்தி இயக்கங்களை இது பண்ணுறாரு. அப்போ அந்த காலத்துலலாம் கர்மாலாம் இருந்திருக்கு, வேதாந்தத்தில் கர்மா இருந்திருக்கு, பாஸ்ட் லைஃப்ஸ் இருக்குது, கர்மா தான் வந்து பிறவி எடுக்குதுன்னுவாங்க. கர்த்தாவாக மாற்றி இந்த ஜென்மங்களில் ஆணோ பெண்ணோ மனிதர்களாகவும் சரி எல்லாம் புல்லு பூண்டுலேருந்து இனங்கள் மாணிக்கவாசகர் படுற மாதிரி புல்லாகி பூண்டாகி புழுவாகி எல்லாமுமே வந்து ஒரே ஒரு அச்சலத்தன்மை, தனக்கு அந்நியமாக அவைகளை படைக்கவில்லை. ஆனால் இந்த மனிதனை மாத்திரம் ஸ்பெஷலாக ஏன் கொண்டு வருதுன்னா அவனுக்கு குளோ இருக்குது நிறையா. ஏன் இப்படி கண்ணாமூச்சி விளையாடணும்னு கேட்பாங்க, ஏன் இப்படி கண்ணாமூச்சி விளையாடணும், கண்ணாமூச்சியை விளையாடல, அந்த வருத்தத்தில் நிதர்சனமாக இருக்குது. நம்புறதுக்கு தயாராக இல்லை, கண்ணாமூச்சிலாம் அது விளையாடல. இந்த நான் வந்து பெரிய மறைப்பு, சகஜமான மறைப்பு, சகஜமான திரையில் தோன்றிய பிரதிபிம்பங்களாகவே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். திரை நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது, நம்மளுக்கு தெரியல. திரையில் அந்த பர்டிகுலர் சித்திரமாக நம்ம இருக்கோம், அந்த கேரக்டராக நம்ம இருக்கோம், அந்த உடம்பாக இருக்கும், அந்த பிரதிபலிப்பாக இருக்கும். அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். எப்படி இந்த ஐடென்டிஃபிகேஷன் வருது, யாருக்கு வந்ததுன்றதான் அதனுடைய அடிப்பைகள். எப்படி வந்ததுன்றதுக்கெல்லாம் பதில் கிடையாது, ஆக்சுவலாக கிடையாது. ஆனால் யாருக்கு வந்ததுன்றத வந்து கொண்டு வந்தவர் ரமண மகரிஷி. விளையாட்டாலாம் அவர் கொண்டே வரல, இது இப்படி தான் இருக்குது. அது அச்சலம், மௌனம், உணர்வு, இது அப்படியே அதுக்குள்ள பிரதிபலித்தல், அந்நியம் இல்லாத பிரதிபலித்தல். முக்கியமாக அதுதான் இது, இது அதுவல்ல. இந்த இடம்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஞ்ஞானமாக்கி ஆன்மீகத்தையே இந்த வரைக்கும் நடந்த வேதா இதெல்லாம் இந்த வேதாத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால தான் அந்த காலத்துலலாம் வந்து இவங்க அப்படியே செகண்டரி ஃபாலோயர்ஸாக இருந்துக்கிட்டே இருக்காங்க, நன்னெறிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அதில் தான் வந்து பெண்ணை வந்து ஐயோ பெண் வாடையே கூடாது, பெண் வரக்கூடாது ஆசிரமத்துக்கு, பெண்ணுக்கு கிடையாது, பெண்ணு வந்து ஒரு பேய், அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஓ மாயாசக்தி அப்படி இப்படின்லாம் அப்படி எதுவுமே கிடையாது, ஜெண்டரே கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. யாரு எதிர்க்க வேணா எப்படி வேணா இது பண்ணலாம். பெரிய பொருளுக்கு ஜெண்டர் கிடையாது, நம்பர் கிடையாது, தனிமை கிடையாது, ஒரு உணர்ச்சி கிடையாது, எதுவும் கிடையாது. இப்பவே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனி உணர்ச்சி கிடையாது. அந்த உடலோடு ஐக்கியப்படுத்திக்கிறதுனால ஆண் வந்து பெண்ணை மோகிக்கிற மாதிரியும் பெண்ணு வந்து ஆணுக்கு ஆண் கிட்ட பாதுகாப்பு தேடுற மாதிரியும் இப்படி அவங்க அவங்க பாவம் அந்த உடலுடன் சேர்ந்த பாவங்கள் தான் அந்த ஜெண்டரை உற்பத்தி பண்ணதே தவிர அதுவும் நான் பாவத்தினால் உற்பத்தி பண்ணப்பட்டது. ஆணாக இருக்கட்டும் பெண் தன்மையாக இருக்கட்டும் ரெண்டுமே நானினுடைய நானினால் ஏற்றப்பட்டவைகள், நானினுடைய ஐடென்டிஃபிகேஷன். இந்த உண்மையெல்லாம் தந்தவர் ரமண மகரிஷி. யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க இல்லைங்களா, யார் சொல்லியிருக்க முடியும். எனக்கு ரொம்ப சபலமாக இருக்குது, மோகமாக இருக்குது, இப்படிலாம் ரொம்ப மோக வயப்படுறேன் அப்படின்னு ஆண்களும் வந்து கேட்பாங்க. கேட்கும்போது சொல்லுவார், ஃபஸ்ட்டு எங்கே இருக்கீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்வார். நீங்கள் என்ன ஆடா, நீங்களாம் நினச்சின்ற வேண்டியதுதான், புரியுது.
எப்படி மூலத்துக்கு எடுத்து கொண்டு போய் நிற்க வைக்கின்றார் பாருங்கள், விஞ்ஞானத்தினுடைய மூலத்துக்கு. அவங்க வந்து சகஜமாக உணர்வில் இருக்காங்க. அதை யார் சொல்லியும் எப்படி வேணால் ஏமாத்திக்கலாம், ஏமாத்தலாம். இப்போ ஒரு நான் ஒன்று கேட்குறேன், ஒரு 2 வயசு குழந்தை, அதுக்கிட்ட நல்ல வேல்யூபிள் ஜுவல்லரி போட்டிருக்கு, யாரும் இல்லவும் இல்லை, ரோட்டில் போகிறோம், இப்படி பார்க்குறான் குழந்தை இருக்கேன்ட்டு, ஏதோ ஒரு மிட்டாய் இதை வாங்கிட்டு வரான், பஞ்சு மிட்டாய் ஏதோ வாங்கிட்டு, அது கூட கொண்டாரு பேசுகிறேன், யாரும் வரல, கண்ணா இதை கொடு அப்படின்றான், இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போயிடுறான். வீட்டில் பெரியவங்க வராங்க, என்னடி இது என்ன இது வச்சுட்டுருக்க கையில், அப்படி காமிக்கதே தவிர பேசதில்ல, வந்தால் கொடுத்தோம், எங்கே செய்யணுங்க, யாருக்கு பதட்டம், இழந்தவர் யார், ஏமாற்றினவர் யார், குழந்தை ஏமாந்ததா, குழந்தை புதுசாக பஞ்சு மிட்டாயினால ஆனந்தம் அடைஞ்சதா, ஆழ்ந்த உறக்கம் போலேயே இருக்கா இல்லையா, உடலோட உயிரோடு இருக்குங்க. ஏமாற்றினவன் யார், அவன், அவனுக்கு அந்த ஏமாற்றின பதிவு இருக்கும் கரெக்டா, இதை கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய கள்ளங்கபடப்பட்ட குழந்தைய ஏமாற்றினான் அவனுக்கு இருக்கும். அப்புறம் இந்த வேல்யூபிளை போட்டுட்டு போய் அது இல்லாததை கண்ட இவர்களுக்கு பதற்றம் இருக்கும், ஏன்னா அதுக்கு வேல்யூ வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதனுடைய பாவம், நான் பாவம் தானே, ஸ்ட்ரெயிட்டாக இதை போய் பாருங்கன்றார். அடி இவர் எப்படி இருக்கார் பாருங்க, இந்த குழந்தையும் அவரும் வேற ஒன்றுமே கிடையாது, யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். அவருக்கு வந்து அது அதை நீ பார்த்தியா, பார்த்தா மாதிரி நீ என்ன வரணும்னு பண்ண, பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வருதே இவ பரமனை பார்த்தா மாதிரி காமிக்கிறா, புரியுதுங்களா, இந்த குழந்தைக்கு பஞ்சு மிட்டாயை காமிச்சு அவரை டெஸ்ட் பண்ண வந்ததான்னு நினச்சிட்டு இருக்காத, புரியுதுங்களா, குழந்தை ஏமாந்ததா, அதுக்கு ஏமாற்றம் இருக்கா, இல்லாட்டி பஞ்சு மிட்டாய் கிடைத்த ஆனந்தம் தான் இருக்கா, தனியா பே பே பேன்னு போகுது இல்லையா. உண்மையில் வந்து இங்க வந்து எல்லாம் பாவம் தான் வந்து சுமக்கிறது பொறுப்புகளை, நிகழ்ச்சிகளினுடைய கன்க்ளூஷன்ஸ், புரியுதுங்களா, ஏமாற்றப்பட்டவர்களாக நினைப்பு, நீங்க ஏமாற்றினவரை நினைக்கவே வேண்டாமே, எதிர்பார்ப்பு இருந்தா தான் நாங்கள் ஏமாற்றோம், எதிர்பார்ப்பும் இருக்காதுங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்டுங்க, எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றம் இருக்கும், நல்லது இருக்கிற இடத்துல கெட்டது இருக்கும், மேன்மை இருக்கிற இடத்துல கீழ்மை இருக்கும், எல்லா வார்த்தைகள் பின்னாடி இருப்பது பொய் உணர்ச்சிகள், உணர்ச்சிகளே பொய், அதை வேற சுமக்கிறோம், அந்த வார்த்தைகளுக்கு வேற பவர் வேற ஜாஸ்தி நம்மளுக்கு, அதனால நம்ம மனசு சூடேறுகிறது, மனசு உடம்ப பாதிக்கிறது, உணர்ச்சிகளை பாதிக்கிறதுன்னா எல்லாமே பொய்யாட்டம் இல்லை உள்ளுக்குள்ள. ஆனா அடிப்படையில் சொரூபம் எப்படி இருக்கு, கள்ளங்கப்படமற்ற குழந்தை ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி அப்படியே இருக்கு, எவ்வளவே அப்படின்னா சாதகம் என்ன இருக்கும் நினைச்சு பாருங்க, ட்ரஸ்ட் ஒண்ணுதான் சாதகம். அதனாலதான் இங்க வந்து இவர் ஏமாந்தவர் இல்லை, ஏமாந்து இவளுக்கு மாட்டிக்கொண்டவர் இல்லை, இவ வந்து வெளியில இருந்து வந்த அந்த அந்நிய நபர் போல வந்துட்டு தான் பரமனை பார்த்தா மாதிரி ஒரு பஞ்சு மிட்டாயை காமிச்சு இவர்கிட்ட இருக்கிற அப்பேற்பட்ட ஞானத்தை திருடணும்னு வரா, ஞானம் திருடப்பட்டது என்றால் அவர்கள் ஞானியா தான் மாற முடியும் கரெக்டா, ஞானத்தை திருட முடியாது, குறைக்க முடியாது, வெறும் கல்வி செல்வத்தையே கூடாது, குறையாது, களவு போகாது, எரியாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, ஜென்ம ஜென்மாந்தத்துக்கு பாஸ் ஆனாரு அறிவே போருபா, சுட்டறிவு ஞானமே, எல்லா கலைகளும் ஒவ்வொரு ஜென்மத்தில இருந்து பாஸ் ஆகிட்டு வருது, பட் இந்த கலைகளுக்கெல்லாம் உச்ச கலை என்ன, தான் தானாகவே இருக்கும் ஆன்ம ஞானத்தை அடைவது, அது எங்க குறையிறது கூடுறது, அது தான் தானாக இருக்கிறது, நாம் தான் நம்மை அழித்துக் கொள்ள வேண்டும் இல்ல, இவ வந்து விட்டில் பூச்சி வந்து நெருப்புக்குள்ள ஞான அக்னிக்குள்ள வந்து விழப்போறான்.